வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இனிமேல் வரப்போற எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸும் ஐபிபிஎஸ் பிஓ பிரிலிம்ஸும் நீங்க கிளியர் பண்றதுக்கான ஒரு சின்ன யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். அதற்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் ஒன்னு லான்ச் பண்ணியிருக்கோம். 1299 தான் 2 இயர்ஸ் வேலிடிட்டி. அது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா பேக்கேஜும் கிராக் வித் ஜாக்ல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸும் ஐபிபிஎஸ் பிஓ பிரிலிம்ஸும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக இப்போ இந்த கிளர்க் லெவல் பிலிம்ஸு, அடுத்து இந்த ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்களே, அந்த லெவலில் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக டஃப்னஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கொஸ்டின் நமக்கு தெரியும், ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைமிங் பத்தாது. ஸோ ஒரு முறையாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடித்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். ஒரு 30+ இப்போ ரீசனிங்கில் வாங்க முடியும், ஒரு 20+ ஆப்டியில் வாங்க முடியும், இங்கிலீஷில் ஒரு 15+ வாங்க முடியும். இந்த ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஇ பிஓ பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா காம்படிஷன். ஸோ இந்தியா லெவல் காம்படிஷன்னால் நம்ம ஸ்டேட்டை அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷில் கொஞ்சம் நம்மளோட ஸ்கோர் அதிகமாக வைப்பாங்க அவங்க. அதுக்காண்டி நம்ம ஸ்டேட்டில் இங்கிலீஷ் நல்லா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்கோரை தூக்கி வைப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே இங்கிலீஷ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் எஸ்பிஇ பிஓ பிலிம்ஸும் சரி, ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸும் சரி கிராக் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் எல்லாருமே நார்மலாக பிடிஎஃப் சால்வ் பண்ணுறது, சும்மா ஏதாவது மெட்டீரியல் பார்த்து இல்லை புக்கை பார்த்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு 70% தான் உதவும். ஒரு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் அதில் உங்களுக்கு சரியான ஸ்பீடு வரணும். சரிங்களா, ஸோ நீங்கள் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் மார்க்கில் போய் பாருங்கள். நார்மலாக ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் கொஸ்டினை பார்க்குறதுக்கும் ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரியல் அந்த சிஸ்டத்தில் அந்த இன்டர்ஃபேஸை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இதை கரெக்டாக நம்ம வந்து ஒரு நிலையாக பார்க்காம சால்வ் பண்ணி பார்க்காமையே வந்து நிறையா பேர் எக்ஸாமில் விட்டுறாங்க. இப்போ வரையும் நான் அடித்து சொல்லுவேன், நிறையா பேர் அட்டெம்ப்ட் கம்மியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்க் எடுத்து பார்க்காம இல்லை ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குன்னே பார்க்காம பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஸோ தயவுசெய்து எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸும் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மற்ற பிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாமோட பிலிம்ஸ்லே எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸும் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ இருந்தே பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு முறையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கற்றுருப்பீங்க, அதை எல்லாத்தையும் ஒரு கலவையாக எடுத்துகிட்டு போய் ஒரு பிடிஎஃப் ஃபைல் எடுத்து சால்வ் பண்ணுவீங்க, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணுவீங்க, ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் ஒரு கலவையாக எடுத்துகிட்டு போய் ரியல் எக்ஸாமில், அதாவது ஒரு மார்க் டெஸ்ட், ரியல் எக்ஸாம் நீங்கள் பின்னாடி எக்ஸாம் வரப்போ தான் எடுப்பீங்க, ஒரு மார்க்கில் கொண்டு போய் நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட பேசிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டது, ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டது, பிடிஎஃப் சால்வ் பண்ணதெல்லாம் அதில் அப்ளை பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். ஓகே, இதை தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணும், இதை தான் செகண்ட் அட்டன் பண்ணும், இதை தான் தேர்ட் அட்டன் பண்ணுன்னு கொஸ்டின் செலெக்ஷனை வந்து கரெக்டாக கற்றுக்குவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை இப்போ இருந்தே ஆரம்பித்தாதான் எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓ வரும்போது உங்களுக்கு அந்த மார்க் எடுக்கும் போது நல்ல மார்க் கிடைக்கும். அதில் உங்களுக்குன்னு கொஸ்டின் செலெக்ஷன்லாம் தெரிய வரும். நீங்கள் எல்லாருமே ஒரு சும்மா அப்படியே ஏனோ தானோன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரியல் எக்ஸாமில் போய் தான் அதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி ரியல் எக்ஸாமில் மார்க் வரல, ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அதை நீங்கள் கற்றுக்கவே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் என்னென்னா, இப்போயே பேசிக்கை ஒழுங்காக லேர்ன் பண்ணி பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ஸ்பீட் ப்ராக்டிஸு, செக்ஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கில் வந்து எதை இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணும், செகண்ட் அட்டன் பண்ணும், கொஸ்டின் செலெக்ஷனு ஸ்பீடாகவும் போடணும், அக்யூரஸியாகவும் போடணும், கொஸ்டினை கரெக்டாகவும் செலக்ட் பண்ணணும். இதை நீங்கள் கற்றுக்கணும். எக்ஸாமில் போயிட்டு அடிபட்டுட்டு கற்றுக்கக்கூடாது. இப்போயே கற்றுக்கிட்டால் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ இருந்தே ரீசனிங்கில் இந்த பசில் சீட்டிங்க்கெலாம் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிஓ பிலிம்ஸ்ன்னு போகும்போது இந்த பசில் சீட்டிங் தான் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ தயவுசெய்து இப்போ இருந்தே பசில் சீட்டிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசனிங்கில் ஆப்டின்னு போனீங்கன்னா வந்து இந்த குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம், டேட்டா சஃபிஷியன்சி, அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து அதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், ராங் நம்பர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 மார்க் தான் இருக்கும்.
மொத்தமாகவே 10 மார்க்குக்கு தான் அந்த மிசல்னியஸ் இருக்கும். மற்றபடி ஃபுல்லும் டிஐ அப்ளிகேஷன் தான். ஸோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இருந்தே நிறையா பேர் ஆப்டி வரலன்னு சொல்கிறீங்க. அது எப்படி வராமல் போகும்? பேசிக்லேருந்து கற்றுக்குங்க. நீங்கள் விதை போடுறது தரமாக போட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு ஆப்டி. புரியுதா? மூணாவது இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்க வீக்னஸ். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே போட்டி போடும்போது ஒரு 10 மார்க்கோ 8 மார்க்கோ மற்றதுலலாம் அதிக ஸ்கோர் வச்சுட்டு அப்படி இப்படின்னு ஏதோ தட்டி புட்டி இங்கிலீஷில் பாஸ் ஆகிரும். பட் இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். ஸோ தயவுசெய்து இப்போ இருந்தே இங்கிலீஷ்க்கு தயாராகுங்க. அப்போ தான் அப்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சார் நோட்டிஃபிகேஷனே வரல சார், இப்போ இருந்து படித்து என்ன சார் பிரயோஜனம்? இப்படி இருக்கனால தான் நம்ம இன்னுமே வீணாக போகிறோம். ஸோ தயவுசெய்து இப்போ இருந்தே வரப்போகிற எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ்க்கு இங்கிலீஷை உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா அப்போ நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஸ்மால் டிப்ஸாக நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ தயவுசெய்து முறையாக பேசிக் கற்றுக்குங்க. சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கோங்க, ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் மார்க்கில் அப்ளை பண்ணி அதில் நிறையா விஷயத்த உங்களே அனலிசிஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க. ஒரு டைரி மாதிரி போட்டுக்கோங்கயா. மார்க் எடுக்கும்போது எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன் நமக்கு மார்க் வர மாட்டேங்குது, எதில் நம்மளை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த மாதிரி உங்களையே நீங்கள் மோல்டு பண்ணி கொண்டு வரலாம். இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா எஸ்பிஐபிஓ நோட்டிஃபிகேஷன் வருது நவம்பரில் பார்த்துக்கலாம். இப்போ அப்படி இப்படின்னு நம்ம ஜகா வாங்கினோம்னா எக்ஸாமும் நமக்கு ஜகா வாங்கிடும். ஸோ தயவுசெய்து இப்போ இருந்து ரெடியாகுங்க. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.